ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம ரசம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குதிரவாளி ரைஸ் வச்சு சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல எண்ணெய் காய வச்சுட்டு, எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, அது கூட கொஞ்சம் ஜீரகம், இந்த ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்க்குறேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்க போகிறேன். இதை லைட்டாக ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக வதக்க வேண்டாம். அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே வாழைக்காய், பீன்ஸ், கேரட், முருங்கைக்காய் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். இதே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நல்ல திக்கான வெஜிடபிள்ஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மறுபடியும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். அது கூட நான் இப்போ ஒரு பாதி தக்காளி சேர்க்குறேன். ஏன்னா நம்ம மறுபடி புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம், அதனால பாதி தக்காளி போதும். அந்த தக்காளியும் போட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறமா நான் இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள், அது கூடவே நான் வீட்டிலேயே செஞ்ச சாம்பார் பொடி இதையும் நான் இதில் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்க்குறேன். இப்போ நான் ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி அதையும் ஆட் பண்ணிடுறேன். அது கூடவே நம்ம எவ்வளோ அரிசி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போவே இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. அப்புறமா நான் ஏற்கனவே 1/2 கப் சாம்பார் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் 1 கப் குதிரவாளி ரைஸ் அதையும் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். மெஷர்மெண்ட் வந்து 1 கப் அரிசிக்கு 1/2 கப் பருப்பு, அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்க்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது சீக்கிரமாக ரெடி ஆயிடும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு விசில் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், குதிரவாளி சாம்பார் சாதம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா குழஞ்சி வந்திருக்கு. சாம்பார் சாதம் இந்த மாதிரி குழஞ்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான குதிரவாளி ரைஸ் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் இது கூட பப்படம், அப்புறம் வெங்காய ரைத்தா, தயிர் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பொரியலும் இதுக்கு ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.